ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜீரோ டு ஹீரோ சேலஞ்ச். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போனால் கலர் மிரர் கியூபை சால்வ் பண்ணுறது எப்படி இருக்கும். இது வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிரர் கியூபை சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படின்னு பார்ப்போம். மிரர் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு டச் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். இதை ஜஸ்ட் வந்து கலர்ஸ்னால நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அவங்க எப்படின்னு பார்க்கலாம். இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒயிட் க்ராஸ் வைக்கணும். குட் ஒயிட் க்ராஸ் அதனால நான் ஒரு ஒயிட்டை வந்து டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகே, ரெட்டு இது டீட்டெயிலாக சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ப்ளூ. இப்போ வந்து நம்ம குட் ஒயிட் க்ராஸ் வச்சுட்டோம். ரெட்டு ப்ளூவு ஆரஞ்சு க்ரீன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸ் வைக்கிறதுக்கு எது மேலே இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ ஆரஞ்சு சால்வ் பண்ணுறோம். ஏன்னா அதோட கார்னர் பீஸு எஜ் பீஸு டாப்பில் இருக்குது. அதனால் ப்ளூ ஆரஞ்சு சால்வ் பண்ணிடலாம். இது F12 பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணலான்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது பாருங்கள், அது புரியும். இது நான் ஸ்டெப்ஸ் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் க்ரீன் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கார்னர் பீஸ் டாப்பில் இருக்குது. எஜ் பீஸ் நான் மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணாலே அது ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ வந்து ரெண்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி ரெண்டு தான் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ரெட்டு க்ரீனு மேலே ரெட்டு க்ரீன் இருக்குது. அதனால் நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெட் க்ரீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை வந்து நான் என்னோட ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அது வந்து ப்ளூ ரெட்டு. ப்ளூ ரெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எல். ஓஎல்எல்ல இது வந்து ஷேப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்த எல்லா கேஸும் சேமாக இருக்கும். ஷூன் ஆன்டி ஷூன் அப்புறம் பிளிங்கர் கார் அது மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். அது பாருங்கள் ஓஎல்எல் சினாரியோஸ் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஷூன் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் யூ டேஷ் இப்போ வந்து நம்ம வந்து ஆன்டி ஷூன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் வைக்கிறது தான் நம்மளுக்கு பெண்டிங். ஹெட்லைட் வைக்கிறதுக்கு என்னென்னா ஃபிக்ஸ் ஆன சைடு பேக்கில் வச்சுட்டு ஆர் டேஷ் எஃப் சாரி எஃப் டேஷ் ஆர் டேஷ் பி டூ ஆர் எஃப் ஆர் டேஷ் பி டூ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்துடும். எல்லா ஹெட்லைட்னு என்னென்னா ரெண்டு சைடு ஆரஞ்சு ரெண்டு சைடு க்ரீன் க்ரீன் ஒரே ஒரு சைடு மட்டும் ஃபிக்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ் ஃபார்முலா. எந்த சைடு ஃபிக்ஸ் வச்சோ அதை பேக்கில் வச்சுட்டு கிளாக் வைஸ் ஃபார்முலா ஆர் யூ டேஷ் ஆர் யூ ஆர் யூ ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் ஓகே. இது திருப்பியும் ஃபிக்ஸ் ஆகலை. திருப்பியும் நான் கிளாக் வைஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்.
R U dash R cube R U R U dash மிரர் கலர் மிரர் கியூப் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.